புலிகளின் தலைவரான பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் அவர்கள் தற்பொழுது முகநூல் பதிவொன்றினை பதிவிட்டிருக்கின்றார். அதிலே எனது சித்தப்பாவின் குடும்பத்திற்கு நினைவு தினத்தினை அனுஷ்டிக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சமூக வலைத்தள பதிவு தற்பொழுது உலக தமிழர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. கடந்த 2009 இலங்கையில் இடம்பெற்று வந்த உள்நாட்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மரணித்து விட்டார் என்று இலங்கை அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அதனை உலகத் தமிழர்கள் ஏற்கவில்லை. அதுதவிர புலிகளின் தலைவர் பிரபாகரன் குடும்பத்தில் சிலர் உயிருடன் இருப்பதாகவும் உலகத் தமிழர்கள் மத்தியில் பேசப்பட்டது நம்பப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் சில மாதங்களுக்கு முன்னர் தமிழகத்தின் மூத்த தலைவரான பல நெடுமாறன் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்று தெரிவித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விடயம் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழகத்தின் மூத்த தலைவரான வைகோ ஆகிய இரண்டு பேரும் அவர் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அப்போது கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உயிருடன் இருக்கின்றார், உயிருடன் இல்லை என்று பல பேர் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அப்போது அது பேசுபொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் 27 அன்று ஒரு காணொளி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே பிரபாகரன் அவர்களின் மகளான துவாரகா அவர்கள் நேரில் தோன்றி பேசுகின்றார் என்று அதற்கு முன்பே கூறப்பட்ட நிலையில் 27 மாலை வேளை ஒரு காணொளி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அது துவாரகா இல்லை என்று திட்டவட்டமாக உலகத் தமிழர்கள் மறுத்திருந்தார்கள். துவாரகாவின் உருவத்திற்கும் துவாரகாதான் என்று அறிமுகமாகி பேசிய அந்த பெண்ணிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, வேறொரு பெண்ணை கொண்டு வந்து இவ்வாறு பேச விட்டிருக்கின்றார்கள் என்று அப்போது பொதுமக்களால் தமிழ் மக்களால் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண் வேறொரு பெண் என்றும் அந்த பெண் பாரிய சிக்கலில் சிக்கியிருப்பதாகவும் அந்த பெண்ணை மிரட்டி இவ்வாறு துவாரகாவாக பேச வைத்தார்கள் ஒரு சிலர் என்கின்ற கருத்துக்களும் குற்றச்சாட்டுகளும் தமிழக பத்திரிகையாளர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்ற தகவல்கள் ஒரு புறம் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இன்னொரு புறம் துவாரகா அவர்கள் நேரில் தோன்றி காணொலி வாயிலாக பேசுகின்றார், துவாரகா தான் பேசுகின்றார் என்று காணொலியும் வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வாறு புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா, புலிகளின் தலைவரின் குடும்பத்தில் துவாரகா மற்றும் மதிவதனி ஆகிய இருவரும் உயிருடன் இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக பலவிதமாக பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். உயிருடன் இருக்கின்றார்கள் இல்லை என்று இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தது. இந்த நிலையில் தான் பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் அவர்கள் தற்பொழுது ஒரு முகநூல் பதிவு ஒன்றினை பதிவிட்டிருக்கின்றார். அந்த முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், சித்தப்பா குடும்பத்தினருக்கு நினைவு தினம் அனுஷ்டிக்க இருக்கின்றோம், இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சித்தப்பா குடும்பத்தில் யாருமே உயிருடன் இல்லை என்கின்ற கருத்தை அவர் இதனூடாக கூறி நிற்கின்றார். அதனைத் தொடர்ந்துதான் சித்தப்பாவின் குடும்பத்திற்கு இவ்வாறு நினைவு தினம் அனுஷ்டிக்க உள்ளதாக அவர் தனது முகநூல் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.